Hello? Are you here? Did you see me? Did you die? Did you die? நான் எதுக்கு தூக்குல தொங்கோன்னு தப்பு பண்ணதுல நீங்க நான் ஜாகோன்மா என்னால உங்க கூட வாழவே முடியாதுங்கம்மா என்னமாயா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போய் ஆகணும் என்னது அப்பா வீட்டு போறியா அதுக்கு நீ செத்தே போயிடலாண்டி ஏ மாயா மாயா சொன்னா கேளு மாயா மாயா ஐயே இதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்க கூட மனுஷன் வாழ்வானா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க ஐயோ இருடி யாருன்னு பார்த்து நீ பேசிக்கிற நமக்குள்ள நடந்த பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அதை எதையும் சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தினீங்க அப்புறம் எங்கிட்ட வாங்கி கட்டிப்பீங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ ஓட்டோவை மூடிட்டு யார் நான் ஓட்டோவை இருடி வாங்க மாமா எப்படி இருக்கீங்க என்னங்க புதுசா அத்த மாமான்னு ஓவரா கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்னடி உத்தமன்ன பேர் எடுக்க பாக்குறீங்களா இல்லடி மாமோய் உங்க வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துன வச்சுக்கோங்க ஒன்னு கூடிடுவாங்க அம்மா தாயே நான் எதுவுமே பேசல நீயே போய் உங்க அப்பா கிட்ட பேச போ ஏண்டி நம்ம பொண்ணு வீட்டு நல்லா வச்சிருக்கால கிழிச்சிருப்பா மாமா தான் நல்லா வச்சிருப்பாரு இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு அப்பா அம்மா எடுத்துக்கோங்க கௌஷிக் எடுத்துக்கோடா மாமா எனக்கு இவ கையால ஒண்ணு வேணாம் உங்க கையில ஸ்பெஷலா ஒரு காஃபி போட்டு தரீங்களா என்ன திமிரா அக்கா வீட்டுக்காரர் போய் காஃபி போட்டு தர சொல்ற மா உனக்கு வேணா உன் பொண்ணு கையில என்ன வேணா சாப்பிடு என்ன எதுவும் சொல்லாத மா இவன் எதுக்குமா கூட்டு வந்தீங்க விட்டே வந்திருக்க வேண்டியதானுங்களா டேய் உன்னை யார் இங்க வர சொன்னது தோப்பர்ரா ஒன்ன பாக்கலாம் யாரும் இங்க வரல அப்பாவோட செக்கப்புக்கும் அப்படியே மாமாவை பாத்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்பாருக்கு ஊர்ல வேலை இருக்குடா அம்மா இருக்கலாம் இல்லங்க மா ரெண்டு நாளைக்கு பா இவக்குள்ள ரெண்டு நாள் இருக்க முடியாது பா மாமா ஒரு ரெண்டு நாள் இருந்து போவோமா நம்மா ஏங்க பொண்ணு ஆசைப்படுறா ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போவோமே சரிம்மா ஜூஸ் நல்லா இருக்குமா தேங்க்யூப்பா உங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க மாமோ இருக்கு நல்லா இருந்துச்சுமா ஜூஸ் என்னங்கம்மா பசிக்குதுங்களா இல்லம்மா சும்மா வந்த என்ன சொல்றாருங்கம்மா உங்க காதல் கனவர் உங்க அப்பா கென்னடி ஆமா மாப்பிளைக்கு உனக்கு ஏதா பிரச்சனையா இப்ப என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு இல்ல நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ ஒரு மூலையில இருக்க அவர் ஒரு மூலையில இருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா சிரிச்சது கூட இல்ல அதான் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது மத்தபடி நாங்க நல்லா தான் இருக்கோம் நீங்க போங்க அது இல்லடி சொல்ற நல்லங்களா நீங்க போங்க டிவி ஆன் பண்ணி கைல் சீரியல் போட்டுப்பாங்க போய் பாருங்க போங்க
அம்முனி, டிஃபன் சூப்பரா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நீதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். நானு பா எங்கப்பா நல்லா இருந்துச்சு. மாமா வச்ச தேங்காய் சட்னி தவிர வேற ஏதாவது நல்லா இருந்துச்சா? எனக்கு தெரியாதா, சின்ன வயசுல இருந்தே சொல்ற. அப்புறம் கை கழுவிட்டு இருந்த அது வந்து பசிக்கலங்கப்பா. மாயா, என் பைக் இங்க வச்சேன் பாத்தியா? நான் எதுவும் பாக்கலங்க மாமா. ஏய் என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், மாப்பிள்ள மேல எரிஞ்சு உள்ளற. ஏய் அதத, நீ ஏன் டென்ஷன் ஆகுறியே? அவ சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கா, நான் தேடிக்கிறேன். இங்க தான் இங்க. அது இல்ல மாப்ள. அதத அத நானு சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு தந்துறேன். நில்லுங்க. என்ன அப்படியே அவங்க முன்னாடி ரொம்ப நல்லவர் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கீங்களா மாமா? அதெல்லாம் இங்க ஒன்னு வேலைக்காகாது. ஏங்கண்ணே என்னாச்சு, இப்ப எதுக்கு மாப்பிள்ள திட்டுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, அத்த திட்டிட்டாங்கல்ல அதனாலதான். அது எல்லாம் வாழ் வச்சு சும்மா இருக்கிற எல்லாம் உன்னால்தான் பண்றதுலாம் பத்தி எப்படி உட்காந்துருங்க மாமா. இப்ப என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? ஏமா என்னாச்சு? அப்பா உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்கப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே இவர் எவ்வளவு போய் சொல்லிருக்காரு தெரியுங்களாப்பா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இவர் கிடையாதுங்கப்பா. நாம சொல்றேன், இங்க வரும்போது இங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா? என்னமாச்சு? என்ன மாமா மூணு பொண்ணுகளை லவ் பண்ணாரு கல்யாணத்துக்கு முன்னாடி, அவ்வளவுதானே? இதெல்லாம் எங்களுக்கு எப்போ தெரியும். கௌஷிக் என்ன சாமி பாக்குற, இந்த விஷயம் எங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. நான் தான் மாமாட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன், ஏன்னா நீ ரொம்ப பொசசிவ், இதை கேட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவ. ஆனா நான் சொன்ன மாதிரியே நாங்க வந்த அன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்ட பாத்தியா நீ. அப்போ என்ன விட உங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியமா போயிட்டாருன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல அண்ணே. முதல்ல நீ இப்படி ஓவரா கற்பனை பண்றது நிறுத்து. அவர் மாதிரி மாப்பிள்ள எங்க தென்னால கிடைக்க மாட்டாரு, அதனாலதான் அவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இங்க பாருக்கா, மாமா நினைச்சிருந்தா அவரோட லவ் மேட்டர் உன்ட்ட எப்போ மறைச்சிருக்கலாம், ஆனா அவர் மறைக்காம உன்ட்ட ஜெனியூனா சொன்னாரு, அதையும் கணக்கு தெரிய மாட்டேது. இப்ப கூட நான் ஒன்னும் உன் மேல இருக்க பாசத்துல பேசல, அவர் ரொம்ப நல்லவரு, அவருக்காக தான் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க பாரு. நடந்திருக்காது இருக்குங்க மாமா, இருந்தாலும் சாரிங்க மாமா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேங்க மாமா, என் மேல கோச்சுக்காதீங்க மாமா, சாரிங்க மாமா, சாரிங்க மாமா. பண்ணிட்டு குசி ஜோதி மாதிரி அடிக்கடி சாரி கேட்டுக்கிறது. ஏய் பாரு, இங்க பாருடி, என் லைஃப்ல உனக்கு கொடுத்த ஸ்பேஸ வேற எந்த பொண்ணுக்கும் கொடுத்ததே இல்லை, ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு ஸ்பெஷல். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாண்டி, லூசு பொண்ணாட்டி. அப்படின்னா ஓகே. மாமா நமக்குள்ள ஏனுங்க மாமா இவ்வளோ அடிக்கடி சண்டை வருது? கல்யாணம் பண்ண புதுசுல இருந்த அர்ஜுன் மாயாவா ஏன் நம்மளால இருக்க முடியல? என்ன மாயா பண்ண போறேன்? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குதுங்க மாமா. இந்த உலகத்துல என் மாமா என் மேல மட்டும்தான் அன்பு காட்டணும்னு நீ நினைக்கிற, அந்த அன்பு எங்க மாறிடணும்னு உனக்குள்ள ஒரு பயம்,
அந்த பயம்தான் கோபமா மாறுது. மொத்தத்துல நமக்குள்ள நடக்கிற சண்டைக்கு நீயும் காரணம் இல்ல, நானும் காரணம் இல்ல. மாமா, என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு இருக்கிறதுல தப்பு இல்ல தானுங்களா? தப்பே நடத்தணும். இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாதுங்க. பாப்போம்.